ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, என்னுடைய பிளாக் பேபிக்கு வந்து செயின் வந்து லூஸ் பண்ணிவிட்டு டைட் பண்ண போகிறோம். ஸோ அதை எதுக்கு காமிக்கிறோன்னா, செயின் வந்து ஒரு சில பேர்த்துக்கு ரைடு போயிட்டு வந்தீங்கன்னா லூஸ் ஆயிரும், இல்லைனா எங்கேயாச்சும் ரெகுலராக ஓட்டிக்கிட்டு இருக்கவங்களுக்கு கன்ஃபார்ம் செயின் லூஸ் ஆயிரும். ஸோ ஒரு செயின் டைட் பண்ணுறது எல்லாமே ஒரே ஸ்டெப்பு தான். அதுக்காக தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம முத்துப்பாண்டி கடைக்கு வந்திருக்கோம். அப்பா வந்து மெக்கானிக் தான். ஸோ அவங்க கடையில் அப்படியே செயின் டைட் பண்ணுற வீடியோ எடுத்து போடலான்னு வந்தேன். சரி வாங்க, செயின் டைட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பைக் செயின் டைட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி டைட்டாக தான் இருக்குது, இப்போ லூஸ் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம டைட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வீல் லூஸ் பண்ணணும். அதுக்கு வந்து 90 mm பிட்டு, இதுதான் பிட்டு. இது மாட்டி லூஸ் பண்ணுறதுக்கு இது டாமி, இது இப்படி மாட்டினா தான் லூஸ் பண்ண முடியும் வீலில். அடுத்து செயின் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு 10 mm ஸ்பானரும் 12 mm 10-12 தான் இருக்குது. அதனால் நம்மளுக்கு ஒரே இதில் போதும். இதுதான் ஃபஸ்ட்டு வீல் நட்டு, ஓகேவா? இதுதான் இந்த வீல் ஆக்சுவலி. இந்த தான் நம்ம லூஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு. இதை ஒரு ஃபில்லாலாம் லூஸ் பண்ண தேவையில்ல, ஒரு 2 மரம் 3 மரம் லூஸ் பண்ணால் போதும். ஏன் லூஸ் பண்ணுறோம்னா, இது லூஸ் பண்ணால் தான் இதுதான் செயின் அட்ஜஸ்டரு. இதை டைட் பண்ண டைட் பண்ணால் இது மூவ் ஆனால் தான் செயின் டைட் ஆகும். அதனால் இதை ஃபஸ்ட்டு 3 மரம் லூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இது செயினோட அட்ஜஸ்டோட லாக் நட்டு. இதை லூஸ் பண்ணால் தான் இதை டைட் பண்ண ரியர் வீல் வந்து பேக்கில் வந்து செயினர் நல்லா டைட் ஆகும். ஃபஸ்ட்டு இதை நல்லா லூஸ் பண்ணிக்குவோம். அதுக்கு வந்து 12 mm ஸ்பேனர், அதை லூஸ் பண்ணிக்குவோம். லூஸ் பண்ணியாச்சு. ஒன் சைடு லூஸ் பண்ணிட்டோம், அனதர் சைடு லூஸ் பண்ணணும். இது வந்து அனதர் ரெண்டு, இது இதோட அட்ஜஸ்டோட லாக் நட்டு. இதை நம்ம லூஸ் பண்ணுறோம். இதை லூஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தேவைக்கேற்றாப்புல லூஸ் பண்ணிக்கலாம். செயின் எவ்வளோ அட்ஜஸ்ட் இருக்கோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காண்டி லூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம செயின் அட்ஜஸ்டர். அந்த லாக் நண்டை லூஸ் பண்ணால் தான் நம்ம செயின் அட்ஜஸ்டரை டைட் பண்ண முடியும். டைட் பண்ண வீல் பேக்கில் வரும், செயின் டைட் ஆகும். இது இந்த அட்ஜஸ்டர் வந்து ரெண்டு பக்கமும் ஈவனாக தான் டைட் பண்ணும். அன்ஈவனாக நம்ம டைட் பண்ணோம்னா ஏற்ற இறக்கமாக செயின் இருக்கும். அது வீல் சுற்றி போகும்போது நான் காட்டுறேன், ஒரு பக்கம் டைட் ஆகும், ஒரு பக்கம் லூஸாகவும் இருக்கும். அதனால தான் நம்ம ரெண்டு பக்கமும் ஈவனாக டைட் பண்ணுறோம். இப்போ வாங்க, ஃபஸ்ட்டு நம்ம டைட் பண்ணுவோம். அதுக்கு 10 mm. இப்போ நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ண இந்த அட்ஜஸ்ட் வந்து நகரும் அப்படியே. அதை மட்டும் பாருங்கள். 1, 2, 3. இங்கிட்டு நம்ம 3 அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இங்கிட்டு அவங்க அதே மாதிரி அந்த சைடு போய் 3 அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இப்போ அங்கிட்டு நம்ம 3 times லூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இதே நம்ம 3 times லூஸ் பண்ணணும். 1, 2, 3. இது நகண்டது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது வீடியோவில் பார்த்தா தெரியுதா இல்லையான்னு தெரில. இப்போ கொஞ்சம் லாக் பண்ணிட்டு செயின் எவ்வளோ லூஸாக இருக்கா டைட்டாக இருக்கா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கையில் செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம ஃபுல்லாக டைட் பண்ணுறோம். இப்போ எப்படி நம்ம செயின் போச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுனா, அதோட எஜ்ஜு பாயிண்ட் வந்து முடிஞ்சிடும். அது எப்படி கண்டுபிடிக்கிறனா, அட்ஜஸ்டோட கடைசி வந்துடும், அப்படி இல்லாட்டி இந்த வீல் ஆக்சில் இந்த கடைசி வந்துடும். அப்போ ரொம்ப செயின் லூஸ் ஆயிரும், செயின் மாற்ற மாதிரி வரும். நான் இது பண்ணேன், அட்ஜஸ்ட் பண்ணேன்ல, அதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சர்வீஸ் பண்ணி வந்திருக்கான். நாங்கள் வீடியோக்காண்டி எடுத்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா செயின் வந்து ரொம்ப டைட் ஆயிடுச்சு, அசைக்கக்கூட முடியல. இப்போ இந்த மாதிரி டைட்டில் ஓட்டிங்கன்னா செயினை ரன்னிங்லேயே கட் ஆயிரும். ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணாங்க, லிமிட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்து செயின் ரொம்ப டைட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம செயின் லூஸ் பண்ணும் போது அதை பாருங்களேன், எப்படி செயின் இறங்குதுன்னு. ஓ மை காட். இதான் செயின் இறங்கியிருக்கு. இப்போது நம்மளுக்கு கொஞ்சம் லூஸாக, இப்போ ரொம்ப லூஸ் ஆயிடுச்சு. இப்போ அந்த பக்கம் போய் கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டு வருவோம். ரொம்ப டைட் பண்ணாங்க, ஈவனாக டைட் பண்ணுங்கள். அப்படி டைட் பண்ணால் தான் அந்த செயின் ஃபுல்லாக ஈவனாக ரொட்டேட் ஆகி அது ஓடும். இல்லாட்டி ஒரு பக்கம் லூஸாகவும் ஒரு பக்கம் டைட்டாகவும் இருக்கும். அதனால் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பார்த்து டைட் பண்ணுங்கள். இது நம்ம ஃபஸ்ட்டு வீலை சுற்றி பார்க்கணும், எல்லா பக்கமும் ஒரே மாதிரி அட்ஜஸ்டில் இருக்கான்னு. அப்படி இல்லாட்டி ஒரு பக்கம் ஏற்ற இறக்கமாக இருந்தால் அது நம்ம அதுக்கேற்றாப்புல நம்ம டைட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு பக்கம் ஏற்ற இறக்கமாக இருக்குது, இந்த பக்கம் ரொம்ப லூஸாக இருக்குது, கொஞ்சம் டைட்டாக இருக்குது. அதனால் அட்ஜஸ்ட் பண்ணுவேன் மறுபடியும். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த பக்கம் இந்த பக்கம் நான் ஓவராக டைட் பண்ணிட்டேன். அதனால் ஒரு பக்கம் செயின் டைட்டாகவும் ஒரு பக்கம் செயின் லூஸாகவும் ஆயிடுச்சு. இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்போ கரெக்டாக செயின் இருக்குது எல்லா பக்கமும். அதை அடியில் நம்ம ஷேக் பண்ணி பார்க்கணும். 1 inch தான் மேலே கீழே, 1 inch தான் நகரணும். அதுக்கு மேலே ரொம்ப லூஸாக இருந்தால் டைட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம அட்ஜஸ்ட்டை டைட் பண்ணக்கப்புறம் செக் நட்டை நல்லா லாக் பண்ணிக்கோங்க. செக் நட்டை நல்லா லாக் பண்ணிக்கோங்க. அந்த பக்கம் லாக் பண்ணணும். செக் நட்டை நல்லா டைட் பண்ணிட்டு வீல் நட்டை நான் ஃபுல் டைட் பண்ணிடுங்க. பவுல் இல்லை, பவுல் போட்டால் ஸ்லிப் ஆயிரும். எதுக்கும் ஒரு சேஃப்டி. அவ்வளோதான், டைட் பண்ணியாச்சு.
இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க செயின் எப்படி டைட் பண்ணுறது லூஸ் பண்ணுறேன்னு. இதே மாதிரி நீங்கள் பண்ணலாம், அதுக்கு தேவையான டூல்ஸ் வீட்டில் இருந்தால் நீங்கள் வீட்டில் இருக்கிறத வச்சு பண்ணலாம், அப்படி இல்லாட்டி நீங்கள் கடையிலே போய் வாங்கி கூட பண்ணலாம், அது உங்களோட விருப்பம். நான் என்னென்ன டூல் யூஸ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட் வந்து வீல் நட் யூஸ் பண்ணுறதுக்கு 19mm பவுலு அல்லது 19mm பிட்டு டாமி, அது ரெண்டில் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பிட்டு டாமி இருந்தால் நான் பிட்டு டாமி யூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி செயின் அட்ஜஸ்டருக்கு வந்து 12mm ஸ்பானரும் 10mm ஸ்பானரும் ரெண்டு, மொத்தம் மூணு தான். ஆமாம், செயின் டைட் பண்ண லூஸ் பண்ணுறதுக்கு. கடைசியாக வீல் மட்டும் நல்லா டைட் பண்ணிடுங்க. செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து எல்லா வண்டிக்கும் ஒரே மாதிரி தான் அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். ஆனால் அட்ஜஸ்டர் மட்டும் ஒரு ஒரு வண்டிக்கும் ஒரு ஒரு வித்தியாசமாக வரும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு வேறு அட்ஜஸ்டர் வண்டியை காட்டுறேன், அது அது எப்படின்னு பார்ப்போம். அது இதை விட ரொம்ப ஈஸி, அது பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இதில் பார்த்தீங்கன்னா வீல் நட்டாக இதுதான் வீல் நட்டு, இந்த அட்ஜஸ்டர் டைப் மட்டும் வேறு மாதிரி இருக்கும் வேறு ஒரு ஒரு வண்டிக்கும். இந்த பழைய வண்டிக்கெலாம் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் வரும் கப்பு மாதிரி. இப்போ வர வண்டிக்கு தான் அட்ஜஸ்டர் ஸ்க்ரூவில் வந்திருக்கு, R15 அந்த மாதிரி பெரிய வண்டிக்கு. அவ்வளோதான், இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். என்னை போட்டு பாடா படிச்சுட்டாங்க இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு. ஏதாவது நிறை குறை இருந்தால் மன்னிச்சிருங்க. பாய் பாய் ஃப்ரம் சதர்ன் செயலர்ஸ்.